நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய முக்கிய தலைப்புகளுடன். துவிச்சக்கர வண்டியை மோதி தள்ளிய பேருந்து, மூன்று பிள்ளைகளின் தந்தை உயிரிழப்பு. வவுனியா மூன்று முறிப்பு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். துவிச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் மீது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் சென்றபோது பேருந்து மோதியதிலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. சம்பவத்தில் துவிச்சக்கர வண்டியில் சென்ற 40 வயதான மூன்று பிள்ளைகளின் தந்தையொருவரே பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீதிகளின் அபிவிருத்தி பணிகள் இடைநிறுத்தம், வெளியாகிய அறிவித்தல். நிதி பற்றாக்குறையினால் சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி கிடைக்கும் வரை அதிவேக நெடுஞ்சாலைகள், ஏனைய வீதிகளின் அபிவிருத்தி பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளது என வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் சர்தா வீரகோன் தெரிவித்துள்ளார். மூன்று நெடுஞ்சாலைகளின் நிர்மாணப் பணிகளான ருவான்புர அதிவேக நெடுஞ்சாலை, மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் தம்புள்ளை பிரிவு மற்றும் கண்டி பிரிவுகளின் நிர்மாணப் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. பல வீதிகள் நிதி பிரச்சினை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கார்பெட் போடும் பணியும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அரசியல் கைதிகளின் விடுதலை தாமதமாகும், தமிழ் அரசியல்வாதிகளே காரணம். தமிழ் அரசியல் கைதிகளை வைத்து தமிழ் அரசியல்வாதிகள் அரசியல் நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களின் இத்தகைய செயல்பாடுகள் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை மேலும் பாதிக்கும். இவ்வாறு நீதி சிறைச்சாலைகள் அலுவல்கள் மற்றும் அரசமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமிழ் அரசியல்வாதிகளின் கீழ்த்தரமான அரசியல் செயல்பாடுகள் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை விடயத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதேவேளை சிறைச்சாலைகளில் 29 தமிழ் அரசியல் கைதிகள் மாத்திரமே உள்ளனர். அதிபரின் பொது மன்னிப்பின் ஊடாக ஏனையவர்களை சட்டமா அதிபரின் பரிந்துரைக்கு அமைய நீதிமன்றத்தின் ஊடாகவும் விடுவிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தனக்கு சிலை வைக்குமாறு கனவில் சொன்னாராம் புத்தர். கனவில் புத்த பெருமான் தோன்றி தனக்கு சிலை வைத்து வணங்குமாறு கூறினார். அதனால்தான் சிலையை வைத்தோம் என்று நிலாவரை கிணற்றுக்கு அருகில் கடமையில் ஈடுபடுகின்ற ராணுவத்தினர் அச்சுவேலை காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளனர். நிலாவரை கிணற்றுக்கு அருகில் உள்ள அரச மரத்துக்கு கீழே திடீரென இரவோடு இரவாக புத்தர் சிலை அமைக்கப்பட்டுள்ளமையினால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இது தொடர்பில் அச்சுவேலி காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்கள் அங்கு விசாரணைகளை முன்னெடுத்த போதே மேற்கண்டவாறு ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். வாகன உதிரி பாகங்களின் விலை 300% உயர்வு. சந்தையில் வாகன உதிரி பாகங்களின் விலை 300% அதிகரிக்கப்பட்டுள்ளமையினால் தாம் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக சாரதிகள் தெரிவித்தனர். வாகன உதிரி பாகங்களை விற்கும் சிலர் டீலர்கள் தன்னிச்சையாக விலையை அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். வாகன உதிரி பாகங்களான வாகன பேட்டரிகள், மின் விளக்குகள், பக்கவாட்டு கண்ணாடிகள், வாகன தகடுகள், இன்ஜின்கள், டயர்கள், ரப்பர் புஷ், வேப்பர்கள், ரிம்கள், கோலண்ட், பேட்டரி வாட்டர், பல்புகள் மற்றும் வெள்ளு தகடு போன்றவற்றின் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக சாரதிகள் குற்றம் சுமத்துகின்றனர். சந்தையில் வாகன உதிரி பாகங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சில நிதி நிறுவனங்கள் கடன் கடிதம் வழங்காததால் உதிரி பாகங்கள் இறக்குமதி செய்வதில் தடை ஏற்பட்டுள்ளதாக வாகன உதிரி பாகங்கள் இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவிலும் பறந்த உளவு பலூன்கள், வெளியான அறிவிப்பால் பரபரப்பு. அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் உளவு பலூன்கள் பறந்ததாக இந்திய படைகள் அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அமெரிக்காவில் சீனாவின் உளவு பலூன் பறந்ததை அடுத்து அமெரிக்க ராணுவம் அதை சுட்டு வீழ்த்தியது. அதனை அடுத்து கனடா உள்ளிட்ட ஒரு சில நாடுகளிலும் உளவு பலூன்கள் பறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா வான்பகுதியில் பறந்த பலூனை போலவே அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளின் மேற்பகுதியில் இந்திய படைகள் உளவு பலூனை பார்த்ததாக தகவல் வெளிவந்துள்ளது. மீண்டும் பிரதமராகின்றாரா மகிந்தா? உண்மை தகவலை வெளியிட்ட பிரதமர் தினேஷ். பிரதமர் தினேஷ் குணவர்தன பதவி விலகுவதாகவும் மீண்டும் மகிந்த ராஜபக்ஷ பிரதமராக பதவியேற்பார் எனவும் சமூக ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
எனினும் பதவியிலிருந்து விலகுவதாக வெளிவருகின்ற தகவல்கள் வெறும் வதந்திகள் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை குழப்பும் நோக்கில் இவ்வாறான போலி வதந்திகள் பரப்பப்பட்டு வருவதாக தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை நடத்த தயாராகும் ரணில் அரசாங்கம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஜனாதிபதி தேர்தலை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசியலமைப்பின் 31(3)(a)(1)இல் ஜனாதிபதி பதவிக்கு முதன்முறையாக நியமிக்கப்படும் ஒருவர் தான் நியமிக்கப்பட்டு 4 வருடங்களின் பின்னர் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலை நடத்த விருப்பம் தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு முன்னர் தற்போதுள்ள அரசியலமைப்பு நிலவரங்கள் தொடர்பில் உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.